ஆட்டுக்குட்டியுடன் நிற்கும் இவர் யார் தெரியுமா? விருட்சம் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் ஜனனி பிரணிதா. நான் நினைத்தேன் ஆட்டுக்குட்டியுடன் ஏரியின் அருகில் நிற்கிறாள், இவள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருப்பாளோ என்று. ஆனால் இவள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவள் இல்லை என்பது பிறகுதான் தெரிந்தது. தந்தைக்கு நிதித்துறை சார்ந்த பணி, தாய் அரசு பணியில் உள்ளார். குடும்ப பின்னணியை வைத்து ஜனனியின் எதிர்கால இலக்கு என்னவாக இருக்கும்? சற்றே சிந்தித்தேன். ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர் இதுபோலத்தான் ஏதாவது இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் ஜனனி கூறினால் சற்றே வித்தியாசமாக, வேளாண் துறை அதிகாரியாக வேண்டும் என்று. இந்த எண்ணம் எப்படி தோன்றியது என கேட்டால், சிறு வயதில் ஒரு கிராமத்தில் விவசாயிகளின் துயரை கண்டேன். அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என யோசித்தபோது வேளாண் துறை அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணம் பசுமரத்தாணியாக என்னுள் எழுந்தது என்று பதில் கூறினாள். மேலும் அவள் பல விளையாட்டுகளை ரசிகர்களாகி தீவிரமாக பார்க்கும் நம் மக்கள் விவசாயத்தை விளையாட்டாக கூட பார்ப்பதில்லை என்று கூறி வேதனைப்பட்டாள். என் இலக்கு நிறைவேறினால் வேளாண்மையில் நவீன யுத்திகளை புகுத்தி உழவர்களை வாழ வைப்பேன் என்று சபதமேற்றாள். தடைகளை தகர்த்து இலக்கை அடைந்து பாரதத்தில் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி நீ பயின்ற விருட்சம் பள்ளிக்கு நற்பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்பது அன்பு நெஞ்சங்களின் அற்புத ஆசைகளாகும். வாழ்க பல்லாண்டு. வணக்கம். விருட்சம் டிவியின் திருக்குறள் கதைகள். நான் சே ஜனனி பிரணிதா, 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். அதிகாரம் 77, குறள் 770. குறள் நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானே தலை மக்கள் இல்வழியில். விளக்கம் ஒரு படையில் சிறந்த வீரர்கள் மிகுதியாக இருந்தாலும் தலைவன் இல்லையெனில் பயனில்லை. கதை ஒரு அடர்ந்த காட்டுல புறா கூட்டம்னு வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அந்த புறா கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்தான். அந்த தலைவன் சொல்படிதான் அந்த புறா கூட்டம்லாம் கேட்டு வந்துட்டு இருந்தது. அப்ப ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த வேடன் ஒருவன் அந்த புறா கூட்டத்தை பார்த்துட்டு அதுக்கு வலை விரிச்சு அதுல உணவு தானியங்கள் எல்லாம் போட்டிருந்தான். அந்த புறா கூட்டமும் சரி சாப்பிடலாம்னு சொல்லி வந்துச்சுக்கான். ஆனா அதோட தலைவன் சொன்னா, இது மனிதர்களை வராத ஒரு அடர்ந்த காடு, அப்ப இருக்கும் போது இங்க தானியங்கள்லாம் இருந்தா இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது, நீங்க எல்லாம் போய் அதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னான். ஆனா அந்த புறா கூட்டங்கள் அந்த தலைவர் பேச்சை கேட்காம போயிட்டு அந்த தானியத்தை போய் சாப்பிட்டுச்சுங்க. அப்ப சாப்பிடும் போது அதோட கால்கள் அந்த வலைகளை மாட்டிடுச்சு. இந்த இந்த தலைவன் என்ன பண்ணா, சரின்னு சொல்லிட்டு வந்து இதோட காலை தானாவே அந்த பறவைகள் சிக்கி கொண்டதை பார்த்த தலைவனும் தானா வந்து அந்த வலைக்குள்ள சிக்கிடுச்சு. அந்த வலையில சிக்கணும்னே வேடன் அதை பிடிக்க வந்தான். பிடிக்க வரும்போது தலைவன் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் பயப்படாதீங்க, நம்ம ஒரே மூச்சா அந்த வலையை தூக்கிட்டா நம்ம ஈஸியா பறந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க சொன்னபடியும் எல்லாரும் ஒரே மூச்சா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, அப்புறம் அந்த வலையோடவே தூக்கிட்டு பறந்து போயிடுச்சுங்க. போன உடனே ஒரு காலியான ஒரு இடம் இருந்தோடனே அங்க இறங்குச்சுங்க. அப்ப தலைவனோட நண்பன் ஜெரி அப்படின்ற ஒரு எலி வந்தது. அந்த எலி வந்து என்ன ஆயிற்று தலைவரன் கேட்கும் போது, தலைவர் நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அந்த எலி அதோட வாயால அது அந்த வலைகள் எல்லாம் கடிச்சு எரிஞ்சிருச்சு. அது கடிச்சு எரிஞ்சோடனே அந்த மாணவர்கள் மற்றவர்கள்லாம் வந்து, என்னை மன்னிச்சுக்கிடுங்க தலைவரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இது மாதிரி தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பறவை கூட்டம் அதோட தலைவரோட பேச்சை கேட்டு வர இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சிருச்சுங்க. அதே மாதிரிதான் நம்மளும், நம்மளோட ஆசிரியர் பேச்சு மற்றும் பெற்றோர் பேச்சை கேட்டா நம்மளுக்கு தெரியாம வர ஆபத்துல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். நன்றி.